வணக்கம், தினகரன் பேசுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2024ல் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவுடனே அந்த ஃபர்ஸ்ட் பார்லமெண்ட்ரி அந்த மீட்டிங் நடந்தது. மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்னு கூட வச்சுக்கோங்களேன், அவர் சொன்னார், நாங்கள் விடமாட்டோம், அந்த ஜிஎஸ்டி எதிர்த்து குறிப்பாக மெடிக்ளைம் பாலிசிஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கும் போடக்கூடிய அந்த 18% ஜிஎஸ்டியை கண்டிப்பாக ஒழித்து கட்ட வேண்டும்னு தான் பேசினார். உடனடியாக அதை நாங்கள் களத்தில் இறங்குவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிப்போச்சு. எந்த விதமான ரியாக்ஷனும் ஐஎன்டிஏலேருந்தும் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்கிட்ட இருந்தும் கிடையாது. இதை சொல்கிறது மெயினாக என்ன சொல்கிறோம், மெடிக்ளைம் வயசானவங்களாம் ரொம்ப அதிகமாக பணத்தை கட்டுறாங்க. ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பாலிசி போடணுன்னா கூட மினிமம் 50,000 ரூபா வேணும், ஒரு 10 லட்சரூபா கவர்னா. அந்த 10 லட்சரூபாவுக்கு 50,000த்துக்கு கட்டினோன்னா அதில் ஒரு 10,000 ரூபா வந்து ஜிஎஸ்டி கழுவணும். இதை வந்து இவங்க என்ன அரசியல் கட்சிகள்லாம் சொல்கிறாங்களே ஒழிய, எல்லா அரசியல் கட்சிகளும் இவங்க கொண்டாந்தாங்க அவங்க கொண்டாந்தாங்க. ஜிஎஸ்டியை லான்ச் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடி தான், பிரணாப் முகர்ஜி தலைமையில். ஒவ்வொரு வருஷமும் அதை ரிவ்யூ பண்ணுவோம், 6 மாதத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம், அப்படி ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும்லாம் சொன்னாங்க. ஒருங்கிணைக்கப்பட்ட வரி விகிதம் இதுன்னு சொன்னாங்க, சொன்னாங்களே ஒழிய எந்த விதமான ரிவ்யூவும் கிடையாது. இந்த ரிவ்யூவில் போய் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க எல்லாருமே, கேவலமாக இருக்குது. எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் 18% மெடிக்ளைமை குறைங்கியான்னு சொல்லி ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ எழுதுது பேசுது. சிம்பிள் விஷயம் அது, ஒரு 2-வீலர் பேட்டரியை மாற்றணும்னா அது லக்ஸூரியஸ் ஐட்டம்னு சொல்லி 28% வாங்குறோம். சைக்கிள் வச்சுருந்தவங்களாம் 2-வீலர் வச்சுருந்துருக்குறான். இதை பற்றி அவனாவது பேசுகிறானா பாருங்கள், பேச மாட்டான். தோணி தொலைங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதுக்கு ஒரு 5%, 6% அதை போடுறான். அப்புறம் கையாந்தி பவனில் தான் பெரும்பாலானவங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்குது, இந்த டேக்ஸை கட்டிக்கின்னு எல்லாத்துக்கும் டேக்ஸு, சாப்பிட்ற சாப்பாட்டில் டேக்ஸு. அரிசி வாங்கினா 25 கிலோ கம்மின்னா டேக்ஸ் கிடையாது, 25 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு ஜிஎஸ்டின்றாங்க. என்ன இது சொல்லுங்கள், சாப்பாட்டுக்கு அரிசிக்கு இந்த இயற்கையாக வர்றதுக்கெல்லாம் மகாத்மா காந்தி போராடி உப்புக்கு வரி இல்லைன்னு பண்ணதுனால அது உப்பு மட்டும் இலவசமாக கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. மற்றதெல்லாம் வரி போட்டால் எப்படி, காற்றுக்கு வரி, தண்ணிக்கு வரி, குடிக்கிற தண்ணிக்கு கூட வரி, அது பாட்டில் பெட் பாட்டிலில் வந்தால் கூட ஏன் வரி போடுற, சில விஷயங்கள்லாம் அரசாங்கம் வேறு எதுலேயோ ஏன் பண்ணுறாங்க. லிக்கரில் ஏகப்பட்ட வருமானம் முன்னெல்லாம் இருந்த மாதிரி இருந்து கவர்மெண்ட், இப்போ கனிம வடங்கள் எவ்வளவு, இந்த கனிம வடங்களை பயன்படுத்துகின்ற கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளவு, எவ்வளவு ஊதியம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு கிடைக்குது, கோடிக்கணக்கான ரூபாய், 1 கோடின்றதை அண்ணாந்து பார்க்குறேன் நான். 1 கோடிலாம் நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு, எல்லாம் எவனை பார்த்தாலும் 1000 கோடி 500 கோடி வாங்கிட்டான். அந்த யூடியூப்பில் பார்த்தா இன்னும் கேவலமாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவானுங்க இவனுங்கெல்லாம்னே தெரில. ஏழைப்பாழைங்க அதே மாதிரி தான் இருக்கிறான், இவனுங்க வந்து அரசியல்வாதிங்க ஏமாத்தின்ட்டுருக்கிறானுங்க, எவனுமே அதை கேள்வி கேட்கறது இல்லை. முன்னெல்லாம் இதெல்லாம் சொன்னாவே ஒரு எடிட்டோரியல் வரும், இண்டூலெல்லாம் ஹைலைட் ஆகும், தினமணியில் ஹைலைட் ஆகும். இப்போ அந்த எடிட்டோரியல் பார்த்தா கூட எல்லாம் கேவலமாக தான் போயின்ட்டுருது ஒழிய, நோ எடிட்டோரியல் அட் ஆல், நோ அப்போசிஷன் ஃப்ரம் த ப்ரெஸ். அந்த 4th estateன்றோம் இல்லையா, 4ஆம் தூண், அந்த 4ஆம் தூண் சைலண்ட்டாக தூங்கினுக்குது. மீதி 3 தூண் எல்லாமே தெரியும் ஜனங்களுக்கு, எதுவுமே பண்ணுறதில்லை, ஜனங்களை ஏமாத்தின்ட்டுருக்குறாங்க. இதை விழிப்புணர்வு தேவை. வள்ளலார் சொன்னதை தான் நான் சொல்லுவேன், தனித்திரு விழித்திரு பசித்திருன்னர். அந்த மாதிரி விழித்திருந்து எதையாவது ஏதாவது ஜென்ரல் பப்ளிக் ப்ரொட்டெஸ்ட் பண்ணால் ஒழிய இந்த அரசியல்வாதிகள் நம்மை நடுத்தருவில் தான் விட்டுருக்குறானுங்க. எல்லாம் டேக்ஸு, வாழ்நாள் முழுவதும் டேக்ஸை கட்டிய ஒரு மிடில் கிளாஸ் ஆள் செத்து போனோம், குறிப்பாக இளைஞர்களை நோக்கி. இப்போ எனக்கு நான் முதுமை அடைஞ்சிட்டேன், இது மாதிரி பட்டு 17.5% ஹவுசிங் ஃபைனான்ஸ் வட்டி, அதை வாங்கினோன்னா 2.5-3% தண்டம் ஆகணும். முதல் HDFC தான் அந்த ஹவுசிங்கே கொண்டாந்தோம், அதுக்கப்புறம் 89 மேலே LIC ஹவுசிங் வந்தது. எல்லாம் கொள்ளக்கார கும்பல், அந்த மாதிரி கும்பலை வச்சுக்கினேன். எங்கேருந்து ஒரு இளைஞர் வந்து வீட்டுக்கு ஒரு வீடு வாங்கணும்னானா அவன் செத்தான். கொள்ளடிக்கிறவன் இவனுங்க தான் வந்து முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி இதான் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறேன், பெசிமிஸ்டாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. பெசிமிஸ்ட் இன் த சென்ஸ் எக்ஸ்பெக்டிங் த வேர்ஸ்ட், எஸ் ஐ மே பி பெசிமிஸ்ட் அஃப்கோர்ஸ். தேங்க்யூ வெரி மச், நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே தினகரன்.